Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. உள் சுற்றறிக்கை அனாவசியமாக வெளிப்படுத்தப்பட்டு ஏதோ ஹிந்தி திணிப்பு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தவறு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறது. தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இதில் உண்மை நிலவரம் என்னன்னா எனக்கு தெரியும். இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை. ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஏதோ ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்று ஒரு கருத்தோடு உலா வந்து கொண்டிருக்கிறது செய்திகள். தமிழ் எல்லா இடத்திலும் பயன்படுத்த வேண்டும். அதுவும் திரு ராகேஷ் அகர்வால் தான் அந்த சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. இது வந்து திருப்பி திருப்பி ஏற்கனவே இருக்கின்ற சட்ட விதிகள் மறுபடியும் இதை நினைவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கை முதல் மூன்றாவது சுற்றறிக்கை மிக தெளிவாக சொல்கிறது. இதில் நீங்கள் வந்து தமிழில் பெயர் பலகைலாம் இருக்கிறது என்பதை நீங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் உறுதிப்படுத்துங்கள். அந்த சுற்றறிக்கையும் இருக்குது. ஆக நோயாளிகளுக்கு கொடுப்பதில்லையோ, நோயாளிகளை தொடர்பு கொள்வதில்லையோ, அது மட்டும் இல்லை, தமிழில் முதல் எழுத்து இருக்கணும், முதல் தமிழ் இருக்கணும், அப்புறமா தான் மற்ற இங்கிலீஷும் ஹிந்தி இருக்கணுன்றதும் இருக்குது. இல்லை ஹிந்தியில் தமிழ் மூன்றாவது இல்லை, தமிழ் முதலாவது போட வேண்டும் என்று குறிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் மத்திய அரசிலிருந்து வந்த குறிப்பு தான். அதனால் நம்ம தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்கும் தமிழ் மக்களுக்குள்ள தொடர்பு எந்த விதத்திலும் வேறுபடாமல் மாறுபடாமல் இடைபடாமல் இருப்பதற்கும் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதுவும் ஹிந்தி தெரிந்தவர்கள் இருப்பதனால் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படின்னு அது உள் நிர்வாகம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வந்து ரெக்கார்ட் மெயின்டெனர் சர்வீஸ் புக்குக்காக கொடுக்கப்பட்ட சர்க்குலர். அதனால் கொடுக்கப்பட்ட 4 சர்க்குலர்களில் 2 சர்க்குலர்கள் மட்டும் வெளியே தவறாக முன்னிறுத்தப்பட்டு ஹிந்தி திணிப்பதைப் போல ஒரு தோற்றம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பிரதானமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு சர்க்குலர் ஒரு சுற்றறிக்கை என்னென்னா தமிழ் ஜிப்மரில் பயன்படுத்தப்பட வேண்டும். எல்லா பெயர் பலகைகளிலும் முதல் பகுதியாக தமிழ் இருக்க வேண்டும். நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அறிக்கைகளும் அத்தனை தொடர்புகளிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையை தான் நான் பிரதானமாக எடுத்துக்கிறேன். அதனால் இங்கே எங்கேயுமே ஹிந்தி திணிப்பு இல்லை, தமிழ் பிரதானப்படுத்தப்படுகிறது என்பதும் தமிழ் மக்களுக்கான சேவை முற்றிலுமாக எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்கிறது என்பதையும் தான் நான் இங்கே குறிப்பாக சொல்ல வருகிறேன். இங்கே வெறின்னு சொல்கிறதோ திணிப்புன்றதோ தயவு செய்து இல்லை. இதை யாரும் அப்படி அரசியலாக்க வேண்டாம். உங்கள் ஜிப்மர் மருத்துவமனை தொடர்ந்து மருத்துவ சேவை செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாமெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. வரவே இல்லைப்பா, நான் அந்த அரசியலுக்குள்ளே வரவே இல்லை. லாபத்துக்கு வர்றாங்களா நஷ்டத்துக்கு வர்றாங்களா அதெல்லாம் வரல. நான் தமிழை பெருமைப்படுத்துகின்ற ஒரு மாநிலத்தில் தான் நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன். எனது பிரிவுக்கு ஆளுமைக்கு கீழே மரியாதைக்குரிய மத்திய அரசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒரு ஜிப்மர் நிறுவனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் செயலாற்றி வருகிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். அது மற்றவங்க எதுக்கு பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது. ஆனால் உள் சுற்றறிக்கை அனாவசியமாக வெளிப்படுத்தப்பட்டு ஏதோ ஹிந்தி திணிப்பு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தவறு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அது தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இந்த போராட்டம் தேவையற்றது. நிர்வாகத்தை மருத்துவ சேவை செய்வதற்கு தயவு செய்து இடையூறு இல்லாமல் அனுமதியுங்கள். இங்கே நோயாளிகளை பாதுகாப்பது தான் பிரதானமான பணி. ஜிப்மரில் தமிழ் பிரதானப்படுத்தப்படும், மக்களுக்கான தொடர்பு தமிழில் தான் இருக்கும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் தான் எனது கருத்து. நன்றி. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.